ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டான அந்த நீ வீடியோ ஸோ இந்த வீட்டில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் எஃப்சி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக ஒரு பிளேயரை பை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிஃப்சி கோச்சை பார்த்திங்கன்னா ஆஃபீஷலாக அவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ட்விட்டர் அக்கௌண்டில் ஸோ அதை பற்றா பார்க்க போகிறோம் ஸோ இவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் எப்படி இருக்குது ஸோ இவங்க வந்து என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்த முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுறேங்க பக்கத்தில் பெல்லை கணக்கும் அதையும் பிரஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பெங்களூர் அஃபி யாரை சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் பெங்களூர் வசி பார்த்தீங்கன்னா இப்போ தான் முதல் நேரத்தில் ஒரு பிளேயரை சைன் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்களே ஆஃபீஷியாக அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ பெங்களூர் வஃசி இந்த பிளேயரை பை பண்ண போகிறதா ரூமர் கூட வரல ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனிங் அனவுஸ் பண்ணிட்டே இந்த மாதிரி மற்ற டீமும் பண்ணும் ஏன் பார்த்தீங்கன்னா ரூமரை பேசி பேசியே பார்த்திங்கன்னா நாக்கே செத்து போயிடும் போல் அந்த விதத்தில் பார்க்கும்போது பெங்களூருக்கு நம்ம ஹேண்ட்ஸ் ஷாப் பண்ணி ஆகணும் ஏன் பார்த்தீங்கன்னா ரூமர் கூட விடாமல் ட்ரைனிங் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை ஸோ இப்போ நம்ம அந்த பிளேயர் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அவரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலிட்டன் சில்வா ஸோ இதுதான் அவரோட பேரு ஸோ இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசில் நாட்டை சேர்ந்தவர் ஸோ இவரோட பொசிஷன் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இவர் ஒரு சென்டர் ஃபார்வர்ட் ஸோ ஏகனே பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் பெங்களூருக்கு சுனில் சேத்ரியை தவிர்த்து ஒரு நல்ல சென்டர் ஃபார்வர்ட் இல்லை ஸோ இந்த வருஷம் இவரை பை பண்ணியிருக்காங்க இவரோட ஸ்டாட்ஸ் அப்படின்னு எடுத்துகிறீங்கன்னா ஏகப்பட்ட டோர்னமெண்ட்ஸ்லாம் விளையாண்டுருக்காரு ஸோ எந்தெந்த டோர்னமெண்ட்ஸ் விளையாண்டுருக்கான் நான் இப்போ சொல்கிறேன் லீக் விளாண்டுருக்காரு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அவரோட கரியரில் ஒரு முக்கியமான லீக்னே சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீக் ஒன் அப்படிங்கிற ஒரு லீக் விளாண்டுருக்காரு அதுக்கப்புறம் சைனீஸ் சனீஸ் எஃப்ஏ கப் விளாண்டுருக்காரு அப்புறம் தாய் எஃப்ஏ கப் விளாண்டுருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்சி சாம்பியன் லீக்ஸ் குவாலிஃபிகேஷன் மேட்செலாம் விளாண்டுருக்காரு அதுக்கப்புறம் தாய்லாண்டு சாம்பியன்ஸ் கப் ஸோ இந்த மாதிரி லீக்ஸ்லாம் வந்து விளையாண்டுருக்காரு ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்டார்ட்ஸ் தான் இவரோட கரியரில் வச்சிருக்காரு ஸோ சொல்ல போனால் தாய் லீக் தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ராக் ரெக்கார்ட் வச்சுருக்காரு ஸோ என்னன்னு சொல்கிறேன் பாருங்க தாய்லீகில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு மேட்ச் ஆடி தொண்ணூத்தாறு கோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு அசிஸ்ட் வேறு கொடுத்துருக்காரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் ஃபார்வர்டுக்கு ஒரு நல்ல ஸ்டாட்ஸ் தான் சொல்லும் அது மட்டும் இல்லாமல் தாய்லீலில் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி லீடிங் கோல் ஸ்கோர்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மூவ் பண்ணி மற்ற லீக் போய் பார்க்கலாம் லீக் ஒன்ல பார்த்தீங்கன்னா இருபத்தாறு மேட்ச் ஆடி பதினாறு கோல் எட்டு அசிஸ்ட் வேறு கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்சி சாம்பியன்ஷிப் குவாலிஃபிகேஷன் மேட்சில் பார்த்தீங்கன்னா இந்த கோல் அடிக்கல மொத்தம் நாலு மேட்ச் ஆடி ரெண்டு மட்டும் கொடுத்துருக்காரு கோல்ஸ் எதுவும் ஸ்கோர் பண்ணல அதுக்கப்புறம் தாய்லாந்து சாம்பியன்ஸ் கப் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்டில் மூணு மேட்ச் ஆடி ரெண்டு கோல் ரெண்டு அசிஸ்ட் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் சைனீஸ் எஃப்ஏ கப்ல பார்த்தீங்கன்னா மூணு மேட்ச் ஆடி ஒரு கோல் அடிச்சிருக்காரு எந்தவித அசிஸ்டும் இல்ல அதுக்கப்புறம் தாய் எஃப்ஏ கப்ல ரெண்டு மேட்ச் ஆடி ஒரு கோல் அடிச்சிருக்காரு எந்தவித அசிஸ்டும் இல்ல இதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட சோ மொத்தம் ஓவரால் கிளப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா மொத்தம் இவரோட கரியர்ல பாத்தீங்கன்னா இரநூத்தி மூணு மேட்ச் அடிக்காரு அதாவது கிளப் மேட்ச் மட்டும் சொல்றேன் அதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு கோல் ஸ்கோர் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல மொத்தம் எவ்வளவு கோல் ஸ்கோர் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நூத்தி பதினெட்டு கோல் ஸ்கோர் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இருபத்தெட்டு அசிஸ்ட் வரைக்கும் கொடுத்திருக்காரு வெறும் இருநூத்தி மூணு மேட்ச்சில் வச்சு எல்லாம் பார்க்கும்போது போது இவரோட நல்ல சென்டர் ஃபார்வர்ட் தான் சொல்லணும் இவரோட மார்க்கெட் வேல்யூ அப்படி எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம ஒக்பேச்சு ராய் கிருஷ்ணா ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வாங்குகிற சம்பளத்துக்கு ஈக்குவலாக தான் வருது இவரோட மார்க்கெட் வேல்யூ ஸோ அதனால ஒரு நல்ல பேமெண்ட் கொடுத்து தான் இவர் வாங்கியிருக்காங்க எந்த கிளப்பில் வந்து வாங்கியிருக்காங்க கேட்டிங்கன்னா இவர் ஒரு வித்தவுட் கிளப்பில் தான் இருக்காரு அதாவது ஃப்ரீ ஏஜெண்டாக தான் இருந்திருக்காரு ஸோ அப்படியே அவரை அழகாக தூக்கிட்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ இவர் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணப் போகிறாருன்னு தெரியல ஏன்னா இது வந்து ஒரு புது லீக் தான் சொல்லணும் என்னதான் இவர் பார்த்தீங்கன்னா தாய் லீக்ல நல்லா ஸ்கோர் பண்ணி இது வந்து டோட்டலாக வேறு சுச்சுவேஷன் தான் சொல்லணும் இருந்தாலும் இவர் ஏஷியாவுக்குள்ளேயே நல்லா விளாண்டுறதுனால நம்ம ஏஷியாவில் இருக்க சில அட்மாஸ்பியர்லாம் ஒரு தெரிஞ்சுருக்கும் ஸோ அதனால் ஓரளவுக்கு நல்லா விளாடுவார் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பிளேயரை பற்றி கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள் ஸோ அப்படியே நான் மூவ் பண்ணி ஒரிசா பார்க்க போயிடலாம் ஸோ ஒரிசா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களோட கோச்சை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அவர் யாரும் பார்த்தீங்கன்னா ஸ்டூவர்ட் பக்ஸ்டர் ஸோ அதுதான் அவர் பேர் ஸோ இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்காட்லாண்ட் நாட்டை சேர்ந்தவர் ஆனால் இவர் பிறந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யுனைடெட் கிங்டம் தான் ஆனால் இவர் கரண்ட் சிட்டிசன்ஷிப் எங்கே வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட் வச்சிருக்காரு ஸோ இவரோட ட்ராக் ரெக்கார்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு அளவுக்கு நல்ல டீசெண்டாகவே தான் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிளப்ஸ் வந்து கோச் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மூணு நேஷனல் டீமும் கோச் பண்ணியிருக்காரு எந்த நேஷ்னல் டீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ ரீசெண்டாக கோச் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டை கோச் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டு பார்த்தீங்கன்னா அண்டர் நைன்டீன் டீமுக்கு கோச் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி நல்ல நேஷனல் டீம் கூட கோச் பண்ணியிருக்காரு ஸோ அதனால ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு கோச் தான் சொல்லணும் இப்போ இவருக்கு வயசு என்னாவது பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு வயசாகுது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கோச்சை எதுக்கு பை பண்ணுறாங்கன்னா அவங்க க்ளப்பு பார்த்தீங்கன்னா கப்பு வின் அடுத்த சீசன் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சை வந்து சைன் பண்ணுறாங்க அந்த வகையில் இவர் எந்த அந்த டிராஃபிஸ்லாம் ஜெயிச்சிருக்காரு இப்போ சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு எந்த ட்ராஃபின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஸ்வீடனில் ஒரு ரெண்டு கிளப் கோச் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஸ்வீடனில் நடக்கிற ரெண்டு மேஜர் டோர்னமெண்ட் அதனால பார்த்திங்கன்னா ஸ்வீடிஷ் சாம்பியன் லீக் அது ஒரு லீக் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்வீடிஷ் கப் அப்படிங்கிற ரெண்டு மேஜர் டோர்னமெண்ட் நடக்கும் ஸோ இந்த ரெண்டு மேஜர் டோர்னமெண்ட்டும் பாத்தீங்கன்னா கப்ப வின் பண்ணியிருக்காரு ஏகனா சொன்ன மாதிரி ஸ்வீடிஷ் சாம்பியன் லீக்ல பாத்தீங்கன்னா ஒரு கப்பும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்வீடிஷ் கப்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வார்த்தையும் டிராஃபி வின் பண்ணியிருக்காரு சோ அதுக்கப்புறம் அப்படியே நான் மூவ் பண்ணி வேற டோர்னமெண்ட் போனோம்னா சவுத் ஆப்பிரிக்கன் சாம்பியன்ஷிப்பை பாத்தீங்கன்னா ரெண்டு தடவையும் வின் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம எம்டி என் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கப்பும் வின் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெட் பேங்க் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா மூணு தடவை பாத்தீங்கன்னா டிராபி வின் பண்ணியிருக்காரு ஸோ இந்த வகையில பாக்கும்போது இவர் வந்து நல்ல ஒரு கோச்சு தான் தோணுது ஏன்னா ஒரு கோச் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டிராஃபீஸ் வின் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் இருக்கும் அந்த வகையில் இவர் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல டிராஃபீஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு ஸோ தான் பாத்தீங்கன்னா இப்போ ஒரிசாக்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சைனிங் தான் எனக்கும் தோணுது சில ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பிடிலாம் டிஸ்லே கொடுத்துட்டு ஏன் பிள்ளைங்க ஸோ இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிளேயரை பற்றி பேச சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிங்க அதாவது பெங்களூர் எஃப்சி ஒரு பிளேயர் சைன் பண்ணாலும் சொன்ன இந்த வீடியோல ஸோ அவரை பத்தியும் அப்போதான் ஒரிசா வந்து ஒரு கோச் சைன் பண்ணுங்க அவனை பார்த்து பேச சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் ஸோ உங்களால் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு சில பேர் மெசேஜ் பண்ணலாம் உங்களுக்கு சஜஷன் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம்ல நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இன்னும் புதுவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்